Yeah.
யாரோ போய் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க இது போலவங்க கெட்டிக்காரு கெட்டிக்காரு ஏர்ல குடிச்சிட்டு கடக்குறாரு கடக்குறாரு அப்படினே சொன்ன உடனே உடனே இதுக்குள்ள நான் சும்மா படுங்கங்க நான் எப்படி நான் குடிச்ச பிராந்தி பிராந்தி தோட்டக்கல சிக்கன் சிக்கன் சாராயம் சாராயம் இது ஒண்ணா போவே போவே லொலொலொல லொலொல வாந்தி எடுத்துக்கினே வாந்தி எடுத்துக்கினே அதுலயே மூஞ்சி போட்டு அப்படி குழம்பு அந்த வாயு கூடவே மூஞ்சி போய் நல்லா குழம்பிக்கிறேன் ஆமா அந்த நேரம் பார்த்து யாரோ போய் சொல்லிட்டாங்க ஓ ஓ குஞ்சிட்ட இதே போல ஏர்ல கடக்குறாரு கடக்குறாரு வாந்தி எடுத்துக்கிட்டு அப்படி சொன்ன உடனே உடனே ஒரு வார்த்தை தன்னை தீரா கண்டவரை கண்ணனே
பா பின் வாங்கலாமோ
இந்த இடதகரம் கேக்கறதா எல்லா வேலைக்கும் நீ தானே போவே எல்லா வேலைக்கும் முன்னே நீ தான் போற அட கூப்பனாலும் ஆமா ஒரு வேலை செய்யறனாலும் எதுக்காக எதுக்காக இருந்தாலும் நீ தான் என்ன போற நான் தானே போவே ஆமா அந்த ராமனுடைய கண்டு ஏன் நின்னுக்கிட்டறாய் ஆ அப்படி என்று இந்த இடதகரம் வந்து வலதகரத்தை பாத்துக்கிட்டு ஆ அதுக்கு இந்த வலதகரம் தெரிவிக்கிறதா சென்னியை மௌனபத்தம் சென்னியை மௌனபத்தம் நிக்கவோ விடவோ என்று விடவோ என்று மெல்லிய ராமருக்கு சேவிதல் உரைக்க சென்றேன் சென்றேன் அந்த ராவணனை கண்டு நான் அஞ்சவில்லை அஞ்சவில்லை புரியதா ஏனா ராவண பத்து சிறை கொண்டவன் ஆமா அவனுடைய சிரத்தை சிரத்தை ஒவ்வொரு சிரமாக அரைக்கட்டுமா இல்ல ஒரே சிரத்தால் அரைக்கட்டுமா ஓஹோ அப்படி என்றுதான் சொன்னே தர அந்த ராவணனை கண்டு நான் பயந்து நான் போகவில்லை அப்படி இல்ல தம்பி இருந்தாலும் இருந்தாலும் அந்த ராமபிரதருக்கு வருவாதன் என்ன தம்பி விஷ்ணுவதாரம் ஆமா இப்படியே மாறி தங்க கூடியவள் லட்சுமி லட்சுமி ஆமா லட்சுமி கடைசி பத்தி சபையில் வந்தனே ஆமா யாரு யாருடைய மனைவி ஏன்னா விளக்கு தெரியுமா தம்பி தெரியாது அடிக்கின்ற ஒளியா அவரு
சண்டை இருந்த உடனே நான் ஒரு நாள் கானகத்துக்கு வேட்டைக்கு செல்கிறேன். நீங்க வேட்டைக்கு சென்றீங்க? ஆமா. அப்படி அவரை பார்த்த உடனே தானாக அந்த சன மறந்து மறந்து விட்டது. அப்ப அந்த சன மறந்த உடனே அவரை தான் திருமணம் செய்ய வேண்டும். ஆமா, அழகான பெண் உருவமா அந்த கமலக்கண்ணீர் இருந்தது. உங்களுக்கும் எங்களுக்கும் திருமணம் செய்யப்படாது அப்படி என்று தெரிவித்துவிட்டார். அதற்கு அவரோ அந்த முருங்க மரத்துக்கு தாலி கட்டி கல்யாண முருங்க மரம் என்று தெரிவித்துவிட்டார். தர்மராஜை கல்யாணம் பண்ணல. திருமணம் செய்து அழகான பிள்ளை பெற்றுக்கின்றேன். அழகான பெயரோ திருமணம் செய்ய சந்தோஷமா இருக்கிறோம். ஆமா, அதை நீ கேட்ட என்ன அர்ஜுன் பெருமாள் தான்